நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில உங்கள் எல்லோரையும் இந்த தொலைக்காட்சி மூலியமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஓகே, இந்த நாளில வந்து நம்ம ஆராதனை வந்து இந்த தொலைக்காட்சி மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். நம்ம சேதிக்கு சொல்றதுக்கு முன்பாக நம்ம தலை வணங்கி ஜெபம் செய்வோம். Yeah.
Praise God, hallelujah. We welcome you, dear all Revival Generation, dear all Christ-like Transforming Ministries for Ourselves Assembly. I welcome you in the name of the Lord Jesus Christ. Let me set up this one. Huh? 1 minute. Give me 1 minute time to set up this. It's a great pleasure and joy to meet all of you once again back to this wonderful online message. As we have been speaking for the past 3 weeks, I think since the first week of January until now, we are still talking in the subject of Godly Light. So, yes, we are now talking about the Varavarakran. Parusya Hours Assembly, Arubadai Ulengal, Revival Generation, Christ-like Transform Ministries, Christu Polmatikar Ulengal, and Ulvathir Laya Rivikren. In the Mountu Varamaga, Thodandu, January 1st Varathilandu, in the Nal Varadiyam, Karthar in Velicham, Abdi Indra Vrsirila, Ulvathila, Karthar in Nal Pagandu Kondarikrar. So, Ulvode Idil Nangal Sandipadu, Ulvode Idil Pesuvedu, let's bow down our head and pray before we start the message. Father, I praise you and give you glory and honor. Thank you for this time. Father, I pray that the Holy Spirit, that you may only you speak and let us listen, Lord Father. Let the glory of God rest with me. Continue to teach us what we ought to do. Lord, all glory goes to you alone. Holy Spirit, take care. Just my nyas and pray. You know, put on the fan, please. Okay, so in this series, let's read the scripture reading taken from the book of Matthew, chapter 5, verse 9. Matthew எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Blessed are the peacemakers, for they shall be called children of God. Matthew 5:9. சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவ புத்திரர்கள் என்பார்கள். ஃபாதர், ஐ தேங்க் யூ லார்ட் ஃபாதர். இதனால எங்களுடைய இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, தலைப்பு என்னுடைய தலைப்பு உங்களோட நம்ம பேசுகிற தலைப்பு, பீஸ் மேக்கர் இன்ஹெரிட் த லேண்ட். இந்த டுடேஸ் மெசேஜ் டைட்டில் வில் பி பீஸ் மேக்கர் இன்ஹெரிட் த லேண்ட். வி கோயிங் டு டிஸ்கஸ் அ பிட் மோர் அபவுட் பீஸ் அண்ட் ஹவ் த எலிமெண்ட் ஆஃப் பீஸ் is associated with of dominance or the inheritance of the land. இதனால் எதை குறித்து பேச போகிறோன்னா, எப்படி சமாதானமும் பூமியின் ஆளுகையும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் கர்த்தர் உங்களோட பேசுவார். நான் போகிறேன் ஃபர்ஸ்ட் உங்களோட பேசுவார். ஏன்னா இந்த சமாதானமானது அது வந்து ஆக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இந்த பூமியை நீங்கள் ஆளுறதுக்காக. ஸோ கர்த்தர் சமாதானம் இல்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் பூமி ஆளும்படி உங்களுக்கு பலன் இருக்காது. ஸோ முதலாம் காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது சமாதானம் என்றால் என்ன. ஸோ த ஃபர்ஸ்ட் திங், அஸ் ஐ டோல் யூ, பீஸ் மேக்கிங் பீஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் வித் த இன்ஹெரிட்டிங் ஆஃப் த லேண்ட், தட் மீன்ஸ் டேக்கிங் டொமினியன்ஸ் இன் த லேண்ட். ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பீஸ். ஓகே, இஃப் யூ சி பீஸ், இட் இஸ் பீன் ட்ரான்ஸ்லேட்டட் இன் மெனி மெனி டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் மெனி டிக்ஷனரிஸ் ஆர் கிவிங் டிஃப்ரெண்ட் வியூஸ். But I will put it in a nutshell, peace is a stress-free state, okay? Stress-free state or perfect harmony of freedom, okay? This is what people are associating peace with. சமாதானம் என்று சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த சாந்தம், உங்களுக்கு ஒரு விடுதலை, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ இதுதான் சமாதானம் என்று ஒரு ராஃப்லி உங்களுக்கு ஒரு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனாலும்
However, peace can be big or small. பாருங்க இந்த சமாதானம் அதனுடைய அளவு சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கலாம், ஒரு தேசத்துக்கு சமாதானம் இருக்கலாம், ஒரு ஒரு உலக மூணு உலகத்துக்கும் சமாதானம் இருக்கலாம், ஆனால் ஒரு சிறிய ஒரே மனுஷனுக்குள்ளேயும் அந்த சமாதானம் இருக்கலாம். ஸோ த மெக்னிடியூட் ஆஃப் பீஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் த ஹோல் வேர்ல்ட் டு த கண்ட்ரி அண்ட் டு த சிங்கிள் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ டுடே peace, if you want to get a peace in the whole world, the core of peace is in a person. இந்த சமாதானத்தில் அதனுடைய ஆரம்பம் என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில் இருக்கிறது தான் சமாதானம் முதல் ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு உலகத்தை சமாதானத்தை பற்றி பேசுறதுக்கு முன்பாய், மலேசிய சமாதானத்தை குறித்து பேசுறதுக்கு முன்பாய், மற்ற என்டிட்டிஸ் ஃபேமிலி சமாதானம் குறித்து பேசுறதுக்கு முன்பாய், முதல்ல நம்ம சமாதானம் இருக்குமா, அவி பிஃபோர் வி கேன் டாக் அபவுட் த பீஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட், பிஃபோர் வி கேன் டாக் அபவுட் த பீஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆர் த ஃபேமிலி, த க்வெஸ்சன் இஸ் யூஆர் டாக்கிங் அபவுட் பீஸ் ஆஃப் யோர் ஒர்க்கிங் பிளேஸ், த க்வெஸ்சன் இஸ் ஆர் யூ ஹேவிங் பீஸ் இன் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். பால் கிளியர்லி மென்ஷன் இன் ரோமன்ஸ் சாப்டர் 7 வெர்ஸ் 15, 18 and 19. பவுல் அவர் எழுதுறாரு ரோமர் உடைய திருச்சபைக்கு 7:15-18 he is telling this situation of having a situation of warring inside him. பவுல் என்ன செய்ய சொல்றாருன்னா அவருக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்குன்னு அவர் எழுதுறாரு. அவர் சொல்றாரு நான் எதை நான் செய்யணும்னு நினைக்கிறனோ அதை என்னால் செய்ய முடியல, நான் எதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதையே நான் செய்கிறேன். ரீட் இன் இங்கிலீஷ் Paul is mentioning clearly there's a warring between himself. He says in Romans chapter 7 verse 15, for that which I do, I allow not. You see, you do what you allow not. For what I would that do, I did not. So what he wants to do, he don't do. And what he don't want to do is what he's doing. That verse he's telling in layman's terms. But what I hate is that I do. And verse 18, he says, for I know that in me, that is my flesh, dwelling no good things, for it will present with me, but now to perform that is good, I find not. You see, he is admitting himself that he is having something inside him that causing him to do what he don't want to do, and he says he labeled it as his flesh. So, Paul is ஒத்துக்கொள்கிறார் 18 அவரோட மாமிசமா அவருக்குள்ள வாசம் செய்கிற 18 பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற வாசம் செய்கிற மாமிசம் இப்படியாய் அவருக்குள்ள ஒரு போராட்டத்தை உருவாக்குது என்று பவுல இந்த நேரத்தில் சொல்லுகிறார். 19 For the good that I would do, but the evil which I could not do, that I do. See, இப்ப 19 அவர் வந்து அவர் பிரியாத காரியங்களை செய்து பிரியா இருக்கிற காரியத்தை செய்ய மாட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூ அண்ட் ஐ ஆல்வேஸ் இஸ் ஆல்சோ இன் த சேம் சிச்சுவேஷன். வி வாண்ட் டு டு குட் திங் பட் வி கேனாட் டு. வி டோன்ட் டு த ரைட் திங் பட் வி ஸ்டில் டு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் கால் ஆஸ் அ வார் இன்சைட் ஆஃப் அஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஆஸ் ஹேவிங் நோ பீஸ் இன்சைட் ஆஃப் அ சிங்கிள் இண்டிவிஜுவல். ஃபார் டு பி மோர் ப்ரிசைஸ், பீஸ் இஸ் ஓன்லி ஒப்டெயின் வென் வி ஆர் in the presence of the creator or the inhabitants. Okay, enda illa inda samadhanam ungalku kedaikana ungala uruvaakkinavar sirthigar odaya edathilum neenga irukka vendiya edathil irukkumbodhu ungalku samadhanam uruvaagum. For example, I give you an example. If a fish is been taken away from the water, the fish will die. If a plant has been pulled out from the soil, so the plant will die. If a man or a woman we taken out from the presence of God, you will automatically die. What am I trying to say? Peace is referring to a state of relationship between God and man. Okay, சமாதானம் வந்து எதை வந்து காண்பிக்குதுன்னா கர்த்தருக்கும் ஆண்டவருக்கும் மனுஷருக்கும் உள்ள ஒரு உறவை காண்பிக்குது. Or in English you can say peace is a condition of restoration of relationship with Holy Spirit through the blood of Jesus Christ. Okay, that is why we need the blood of Jesus. That is why we need Holy Spirit. Without the blood of Jesus, Holy Spirit cannot be present, because Holy Spirit is too holy to dwell in the body which full of wickedness.
So without the blood of Jesus, you cannot get the Holy Spirit inside you. And that is why I urge all of you, dear brothers and sisters, that you must accept the Lord Jesus Christ as your personal Lord and Savior. Without Jesus, Holy Spirit cannot dwell in you. And without the Holy Spirit dwelling in you, you can never have peace with God. Okay, இதுதான் தாத்தா நாம் உற்சாகப்படுத்துகிறேன் அனைவருக்கும் நாங்கள் ஏன் நச்சு சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அங்கே வர மாட்டார். பரிசுத்த ஆவியானாலும் அவர் அவ்வளோ பரிசுத்தமான தேவனை இருக்கிறபடியால் பாவமான ஒரு சரீரத்துக்குள்ள அவரால் வாழ முடியாது. ஸோ அதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் கட்டாயம் தேவை. அதனால தான் இந்த நாளில் ரட்சிப்பு நம்மளுக்கு மிகவும் முக்கியம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்தாவியான கிருகை செய்ய மாட்டார். பரிசுத்தாவின் கிருகை செல்ல உங்களுக்கு சமாதானம் இருக்காது. உங்களை படைத்த தேவனோடு உங்களுக்கு உறவே இருக்காது. சமாதானம் என்று நான் எப்படி சொல்ல வரேன்னா, அது வந்து மீண்டுமாய் மனுஷருக்கும் தேவனுக்கும் உறவு ஒப்புரவு ஆகிறது தான் சமாதானம் என்று நான் ஆங்கிலத்தில் சொன்னேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பீஸ் இஸ் அ கரன்சி ஆஃப் ஹெவன். பரலோகத்தின் கரன்சி, பரலோகத்தில் மலேசியாவில் வந்து பிரிங்கிங் மலேசியானா, யூஎஸ்ல வந்து யூஎஸ் டாலர்னா, சிங்கப்பூர்ல சிங் டாலர்னா, பரலோகத்தில் உங்களுக்கு கரன்சி வந்து என்னன்னா சமாதானம் தான். Peace is the currency of heaven and it can be given to anyone and also can be returned to the sender. Abina eppadi neenga kaasu vandu oruthavukku kudukuringalo adha maari neenga kudukala avangalum thirupi ungalku kudukala. Just like money, peace can be given and can be re-given back or returned or been returned back to the owner. Peace. So what is so important today, what am I trying to tell to you today? In order for you to give peace to people, you must be in the state of peace first. If you are not having peace inside you, you cannot give peace to others. உங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள சமாதானம் ஆண்டவருக்கும் உங்களோட சமாதானம் இல்லை, உங்களுக்குள்ள உங்கள் ஆவி ஆத்மாக்குள்ள ஒரு சமாதானம் இல்லைன்னா, உங்களுக்குள்ள தேவ ஆவியர்கள் உங்களுக்கு சமாதானத்தை உருவாக்கலைன்னா, நீங்கள் யாருக்குமே சமாதானத்தை கொடுக்க முடியாது. யூ கேனாட் பிகம் அ கிவிங் பீஸ். ஸோ வாட் இஸ் த டேர்ம் தட் ஐ யூஸ் இஸ் கால்ட் எஸ் மேன் ஆஃப் பீஸ். ஓகே, சமாதானக்காரன். ஓகே, சமாதானக்காரன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை இந்த ஃபேஸ்புக் மூலியமாகவும் உங்களை நான் பார்ப்பதில் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த டேர்ம் சமாதானக்காரன், மேன் ஆஃப் பீஸ். ஸோ காட் இஸ் லுக்கிங் ஃபார் அ மேன் ஆஃப் பீஸ் இன் யோர் லொக்கேஷன். காட் இஸ் லுக்கிங் ஃபார் அ உமன் ஆஃப் பீஸ் இன் யோர் ஒர்க்கிங் பிளேஸ். காட் இஸ் லுக்கிங் ஃபார் அ பீப்புள் ஆஃப் பீஸ் இன் யோர் கண்ட்ரி. இஸ் இட் யூ தட் காட் இஸ் ரெஃபரிங் டு? ஆண்டவர் இந்த நாளில் சமாதான மனுஷனை ஒரு வீட்டில் தேடுகிறார், சமாதான மனுஷன் ஒரு வேலை இடங்களை தேடுகிறார், சமாதான ஜனங்களை ஒரு தேசத்துக்காக தேடுகிறார். கர்த்தர் நீ கேட்குறாரு, அது நீயா? இஸ் இட் யூ? இஸ் இட் யூ? டுடே திஸ் இஸ் வாட் இஸ் மிஸ்ஸிங் இன் டுடேஸ் அவர் சர்ச்சஸ் அண்ட் ஆல்சோ இன் த மினிஸ்ட்ரிஸ். ஸோ வி கேன் ஹேவ் அ லாட் ஆஃப் தியோலஜி. We can read about the Bible, we can know right from Genesis to Revelation, we may know a lot of ideas, concepts, theories, all. But I tell you something, all that theory, concept, everything does not work as long you are not a man of peace or a woman of peace. So that's why I want to tell, peace is so important and we must have the peace for ourselves daily. That's why I urge all of you to pray in the morning to get the peace from God, in the presence of God daily. So if you are not having it daily in yourself, you will go out like a roaring lion and you will be devouring everyone. So and of course we will say I am a man of peace, but it is not happening. So adha ungala uchagapaduthuren over kaaligoriyum deva samuhathukku munbai neenga poi enna seiyana andha samadhanatha neenga ungalku petrukonde adu veliye neenga kodukonum illana neenga vandu karchiga seinga mari ellarum kadichittu kodittu irupinga. So that is what is happening. So this is what is missing. So, how does a man of peace look like? Okay, இது வந்து இன்னொரு காரியம் நீங்க உங்களுக்கு தெரியணும். இப்போ சமாதான மனுஷன், சமாதான மனுஷன் சொன்னாங்க, அந்த டேர்ம் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், இது மாதிரி இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? ஸோ தீஸ் ஆர் டூ சிம்பிள் திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு டெல். சமாதானக்காரர், a man of peace will look like this. Number one, he will be filled by the Holy Spirit in prayer. Okay? ஒன்றாவது காரியம், அவங்க அந்த மனுஷனோ மனுஷியோ பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பாங்க ஜபத்தில். ஓகே, ஸோ விதவுட் ப்ரேயர் த ஹோலி ஸ்பிரிட் கேனாட் ஃபீல் யூ. ஓகே, செய்கிற எகேன் அகேன், விதவுட் ப்ரேயர் ஹோலி ஸ்பிரிட் கேனாட் ஃபீல். ஜபம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியாது. இன்னைக்கு என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன்னா,
இதுக்கு என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பணும்னு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா இன்னைக்கு திருச்சபையிலுடைய ஜனங்கள் வந்து ப்ரேயர் 2 நிமிஷம் ப்ரேயர். If your prayer is only 2 minutes prayer, if your prayer is only 10 minutes prayer, or your prayer is thank you Lord for the whole day before sleeping, I think you are not in the category of peace, man of peace or woman of peace. Because why? You are not filled by the Holy Spirit. Okay, I want to tell you an illustration. Okay, being filled with the Holy Spirit is something like you are swimming in a river. So the river is the Holy Spirit and the Holy Spirit will take you. So you may not understand what is happening, but the Holy Spirit will direct you. Today, is Holy Spirit directing your life? Is Holy Spirit telling you what to do? Or you are the one who is doing everything on your own self and you are struggling and you are asking Holy Spirit to help. Okay, this is the point that I want to raise to you. If you are trying to do everything on your own and you are asking the Holy Spirit to be helped, it is confirmed that you are not a man of peace. You are not a woman of peace and you cannot inherit the kingdom of God. I will tell you, you cannot inherit the land. Why? Because it is not sufficient. The water is not sufficient. So having the Holy Spirit is just like drinking a cup of water. So water will go in and stay inside. But the Holy Spirit is having you is another experience where the Holy Spirit will tell you what to do and you are floating along with the Holy Spirit to do whatever the Holy Spirit wants. Okay, நான் என்ன சொல்ல வரேன்னா ஆவியில நீங்க ஜெபத்தினால நிரம்பியிருக்கணும். பாருங்க ஆவியில எப்படி நீங்க ஆவியில ஜெபத்தினால எப்படி நிரம்பியிருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருந்து அவரு உங்களை வந்து இழுத்துட்டு போனோம். ஒரு 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 கடலை போல இல்லைன்னா ஒரு நதியை போல நிரம்பி ஓடுற வதியில போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போனோம். ஸோ வந்து நீங்களே சொந்தமாக எல்லா காரியத்தையும் சொந்தமாக செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் கூப்பிடாதீங்க. பிகாஸ் அப்படி நீங்கள் கூப்பிட்ற ஜனமாக இருந்தால் நீ இங்கே வந்து ஒரு சமாதானக்காரி இல்லை சமாதானக்காரன் இல்லை. பிகாஸ் ஏன்னா ஆவியானவர் அங்கே வந்து லீட் பண்ணல. யார் லீட் பண்ணுறா? நீங்கள் சொந்தமாக செய்கிறீங்க எல்லாமே. ஸோ இன்னைக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளம். அநேகர் வந்து எல்லா காரியத்தையும் சொந்தமாக செஞ்சுட்டு ஆவியானவரே எனக்கு இந்த கருத்து ஹெல்ப் பண்ணுங்க, ஆவியானவரே இந்த கருத்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஆவியானவர் ஃப்ரீயாக அவர் சித்தத்தில் நீங்கள் விடணும். அப்போ தான் வந்து ஆவியானவர் உங்களை நடத்துவார். இன்னைக்கு இந்த காரியம் முத காரியம் சமாதான மனுஷன் சமாதான மனுஷன் இப்படி தான் இருப்பாங்க. ஃபீல் பை த ஸ்பிரிட் இன் ப்ரேயர். ஸோ ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு பி ஃபீல் இன் த ஸ்பிரிட். ஸோ இஃப் யூ ஆர் சேயிங் ஐ எம் நாட் ப்ரேயிங், ஐ எம் ஸ்டில் ஃபீல் வித் த ஹோலி ஸ்பிரிட், ஓ ஐ ஸ்டில் ஹேவ் த ஹோலி ஸ்பிரிட், ஐ திங்க் யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். ஐ திங்க் லாஸ்ட் வீக் பாஸ்டர் மெல்வின் வாஸ் டாக்கிங், திமோத்தி எல் மெல்வின் வாஸ் டாக்கிங், ஹி சேட் அன்பிலீவிங் பிலீவர்ஸ். Okay, today in churches we can see a lot of unbelieving believers, including unbelieving ministers, because they don't have the belief system in unity, they don't have the belief system in prayer, and they keep telling they want peace. I think they are not getting the point across. Okay, that is why this message is being given to us. We need to repent. We need to repent from our unbelieving disbelief, or more to say, we are deceived. ஓகே, இந்த காரியம் வந்து நான் உங்களோட சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்க கூடாது. ஸோ அநேக கிறிஸ்தவங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. ஆவியானவர் என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் அவங்க மேலே இல்லை. ஓகே, ஆவியானவர் அவங்க மேலே இல்லை, ஆவியானவர் உள்ளே தான் இருக்காரு. ஸோ ஆவியானவர் அவங்க மேலே இருக்காங்க, நினச்சிக்கிட்டு ஏமாந்து இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மனுஷன் நீங்கள் சமாதான காரணமாக மாறணும்னு ஆண்டவர் இந்த நாளில் எழுப்பு. ரெண்டாவது காரியம், செகண்ட் characteristic of a man of peace. ரெண்டாவது காரியம் எப்படி ஒரு சமாதானக்காரியோ சமாதானக்காரா இருப்பாங்கன்னா having the mind of God or heaven agenda. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிறையா காரியங்கள் இந்த பூமியில் இருக்கும். டுடே யூ மே ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ ஆன் திஸ் எர்த், ஸ்டடிஸ், ஒர்க்கிங், சில்ட்ரன், ஸோ மெனி திங்ஸ். பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்சன், வாட் இஸ் யுவர் மெயின் எஜெண்டா ஆஃப் யுவர் லைஃப்? வாட் இஸ் த மெயின் திங், த கோ மேட்டர் இன் யுவர் லைஃப்? Is it your husband is your core? Is it your wife is your core? Is it your children is your core? Or is it your work is your core? Is it your money, your bank balance is your core? This is something God is asking you. If all these things are core, probably you are not having the mind of God. Of course, we know that we need all those stuff for living because we are still in this earth. In the world, we are not going to be able to do anything. We are going to be able to do anything. We are going to be able to do anything. We are going to be able to do anything. ஆனாலும் உங்களுடைய
மரிய பொருள் அப்படினா நீங்க எதை வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க இன்னைக்கு இதெல்லாம் உங்க காரியத்துக்கு உங்களுக்கு மெயினா இருக்கா உங்க வாழ்க்கையில இல்லனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு இன்னைக்கு ஆண்டவருடைய பரலோகத்துல என்ன ஒரு திட்டம் இருக்கு அது ஆண்டவர் என்ன ஆண்டவர்னு சொல்லி அது உங்க மெயின் எஜெண்டாவா இருக்கா இது இந்த கேள்வி இரண்டாவது கேள்வி நான் உங்க இடத்துல போடுறேன் சமாதானக்காரன் இல்லனா சமாதானக்காரி மேன் ஆஃப் பீஸ் ஒரு உமன் ஆஃப் பீஸ் will have the mind of God or heaven agenda. So and that is why such people will spend time with God and they don't go to God for something, bringing a shopping list. God give me this, God give me that, God give me that. God already know and God also will give before he asks. But they are in a big matter of asking God, God, what is exactly in your mind? Purinjikolunga samadhana karana irundinga samadhana kariya irundinga neenga vandu enakku idhu venum adhu venum பார்த்துக்கிட்டா ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி நீட்டாக எழுதி இதை குடும் அதை குடும் இதை குடும் அதை குடும் ஆமே தேங்க்யூ அப்படி அந்த மாதிரி போக மாட்டாங்க அவங்க எப்படி போவாங்கன்னா அந்த எனக்கு உங்கள் சமூகத்தில் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் நீங்கள் வந்து ஆண்டோடைய திட்டத்தை நீங்கள் கேட்கலனா கூட அவரே உங்கள்கிட்ட சொல்லுவார் அவரே உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார் அவரே உங்களை கனவுல பேசுவார் அவரே சில கடைக்கு சொல்லுவார் ஸோ யூ வில் பி எக்ஸைட்டட் டு சி தி கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் இயர் வானத்தின் பூமியை படைத்த தேவன் உங்களோட கம்யூனிகேட் பண்றதை நீங்க பாப்பீங்க தேர் வில் பி ப்ராசஸ் ஆஃப் காட் கம்யூனிகேட்டிங் வித் யூ அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் அ சைன் தட் ஐ கால் பீப்பிள் அ மேன் ஆஃப் பீஸ் ஆர் அ வுமன் ஆஃப் பீஸ் ஓகே Okay, let me give you a scripture quote from Acts chapter 9 verse 31 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 அதிகாரம் 31 வசனம் நான் வாசிக்கிறேன் அண்ட் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் Then the church rested throughout all Judea, Samaria, Galilee and Samaria and were edified and they were walking in the fear of the Lord and in the comfort of the Holy Spirit they were multiplied. The people through Judea, Galilee and Samaria were edified. You see, the edification, they walked in the fear of God and the Holy Spirit comforted them. You see, where does the comfort come from? The comfort comes from the Holy Spirit. Today, the whole world is searching for someone to comfort. For example, they go to counselor, hoping the counselor is going to comfort. But when you go to a person, a friend, a brother or sister for comfort, I'm telling you it's okay to go for two people, but the real comfort will only come from the Holy Spirit. And that is how we must be today. We must be comforted by the Holy Spirit. And this tells us the peace and comfort is something originate from the Holy Spirit and cannot be produced in human effort. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லுதுன்னா இந்த அப்போஸ்தலர் 9:31 நீங்க பார்த்தீங்கன்னா ஜூடாவிலையும் கலிலேயும் சமாரியாலையும் அவங்களை வந்து எடிஃபை பண்ணப்பட்டாங்களாம் அவங்க பலப்பட்டாங்களாம் அது மட்டும் இல்லை பரிசுத்தாவேன்னு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாங்க அப்போ ஜனங்க போறாங்க இன்னைக்கு ஆறுதலை உலகம் முழுசும் ஜனங்க தேடுறாங்க கவுன்சிலர்கிட்ட போகிறோம் பாஸ்டர்கிட்ட போகிறோம் டீச்சர்கிட்ட போகிறோம் அநேகர்கிட்ட போகிறோம் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறோம் அவங்க ஏதாவது நம்மளை கன்ஃபர்ட் பண்ணுவாங்க ஏதாவது நல்ல ரெண்டு வார்த்தை சந்தோஷமாக பேசுவாங்க ரெண்டு வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்துவாங்கன்னு போகிறோம் போங்க பிரச்சனை இல்லை நத்திங் ராங் வித் தட் ஆனால் உண்மையான ஆறுதல் உண்மையான உற்சாகம் உங்களுக்கு பரிசுத்தாவேன் கொடுக்க முடியும் திஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் த ஓன்லி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவேன் மட்டுமே உங்களுக்கு ஆறுதலையும் உங்களுக்கு உற்சாகத்தையும் உங்களை வளரும்படி பண்ணுகிறது பரிசுத்தாவேன் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோன்னா இந்த சமாதானமும் இந்த ஆறுதலும் பரிசுத்தாவேனத்துலேருந்து வருது ஒரிஜினேட் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட் இது வந்து நம்ம சொந்தமாக உருவாக்க முடியாது சில பேர் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அப்பப்போக்கு நம்மளை ஏற்றி விட்டுறாங்க புரியுதா உங்களுக்கு நல்லா நம்ம இருந்தேன் அந்த பையன் ஏற்றி விட்டான் என் டென்ஷனில் புரியுதா உங்களுக்கு நல்லா தான் போனேன் ஒய்ஃப் ஏற்றி விட்டுச்சு எங்கல்ல புரியுதா உங்களுக்கு ஸோ சம்டைம் யூஸ் ஐ வாஸ் ஓகே பட் தட் மேன் வாஸ் டிரைவிங் ஸோ ரெக்லெஸ்லி ஐ கெட் டு மை ஹெட் யூனோ ஸோ ஸோ திஸ் ஆர் கைண்ட் ஆஃப் கொனோட்டேஷன் வித் சம்டைம் வித் தட் இட் இஸ் நாட் த மேன் டீப் இன்சைட் அவர் செல்ஃப் தஸ் த அமௌண்ட் ஆஃப் பீஸ் இஸ் நாட் இனஃப் பரிசுத்தாவினுடைய சமாதானமும் பரிசுத்தாவின் ஆறுதலும் பத்தலை So because it is a deficit, it will explode. Whereas anger
and Om. So this is what I want to tell. So which is okay, which this peace is the core to inherit the earth. So today the title I want to say, peace of a person is the core for you to inherit the earth. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க இந்த சமாதானம் தான் உங்களை தேசத்தை ஆளும்படி, உங்களை எல்லா காரியங்களையும் ஆளும்படி உங்களை வந்து மாத்தணும்னு இன்னைக்கு நான் கூட சொல்லிட்டு நாலு காரியங்கள், சின்ன நாலு குறிப்புகள் நான் உங்களுக்கு பேசி ஃபோர் திங்ஸ் ஹவு பீஸ் ஸோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் கிளியர். ஓகே, ஹவு த பீஸ் இஸ் எஃபெக்டிங் டு த டொமினன்ஸ். ஓகே, நம்பர் ஒன், ஹூ கிவ் அஸ் பீஸ்? ஐ திங்க் ஐ ஆல்ரெடி டோல்ட் டு யூ ஜஸ்ட் நவ். Okay, peace is given by the Holy Spirit through the blood of Jesus Christ. Okay, this peace between the Holy Spirit and sinful mankind has been effected by the Christian sacrificial death. You see, in Colossians chapter 1 verse 20, let me read the verse first. And having made peace through the blood of the cross, by his to reconcile all things to himself, by him I say, whether they are be things in this earth or things in the heaven, because the blood of Jesus will cleanse us to the be holy for Holy Spirit to dwell and intercede for us. Let's read Colossians 1:20 in Tamil. Colossians 1:20. Okay, never mind. Okay, but in Colossians 1:20 enna ungalukku solna Yesu Christu avara rathathnale avar enna panninaarna nammala meenduma enna senjaraa avarode reconcile pannaaru so adha nimittam nammalkum aandavarkum samadhana undaagidru. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பாருங்க, சமாதானம் எங்க வந்துச்சு? சிலுவையில தான் வந்துச்சு சமாதானம். ஓகே, எல்லா காரியங்களையும் பூமியிலும் பரலோகத்திலும் தமக்கு மூலியமாய் ஒப்புரவாக்கினார். தேங்க்யூ. சோ டுடே God has bring heaven and earth together through the cross. That's why I want to tell, if you are listening this video and you have not accepted the personal Jesus Christ as a personal Lord and Savior, I beg you, dear brother, I beg you, dear sister, you need Jesus, you need the cross, you need the blood in order for you to have peace. If you are looking for peace all over the world, you will never find peace, because you cannot get the peace from elsewhere except Jesus alone. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன், நீங்கள் வந்து இந்த தொலைல இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் எங்களோட நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், நீங்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டு இருப்பீர்களானால், உங்களுக்கு ஒரு காரியம் உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் பூமியை எங்கும் சுற்றி எங்கேயும் தெரிஞ்சாலும் உங்களுக்கு சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள அறிவு. இயேசு கிறிஸ்துவை தவிர, இயேசு கிறிஸ்து சிலுவையை தவிர, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தவிர உங்களுக்கு சமாதானம் வேறு எந்த இடத்துலும் வராது. ஸோ அதனால் நீங்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுங்க? ஆண்டவரே, இந்த இயேசுவே அநேகமாக எனக்கு உங்களை அதிகமாக தெரியாமல் இருந்தாலும் உங்கள் மூலிமா சமாதானம் வருதுன்னு ஆண்டவர் நான் கேட்டேன், இது உண்மையானால் உங்களுடைய ஆவியானவர்களால் நிரப்பி என்னை சமாதானத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். அநேக டெஸ்ட் மணிஸ் நான் உங்களுக்கு சொல்லலாம், அநேகர் அன்பிலீவர்ஸ், அநேக கர்த்தர் இயேசு யாருன்னு தெரியாத ஜனங்களை கூட கர்த்தர் அவர் சமாதானத்தினால் நிரப்பி காரியங்களை விடுதலை பண்ணி பெரிய ஊழியர்களாக இதனால் இருக்காங்க. அநேக சாட்சிகள் சொல்லலாம். ஐ கேன் கிவ் யூ லோட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், ஈவன் பீப்புள் ஹூ டு நோ கிரைஸ்ட், பீப்புள் ஹூ டு நோ ஹூ இஸ் ஜீசஸ், வென் தே கால் அப்பான் காட் அண்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ், the blood of Jesus cleanses them, give them peace. Even though they are in the midst of the big problem, the peace comes into them and Holy Spirit takes over everything. Today I want to encourage you, if you are listening for the first time, if you are an unbeliever, I urge you, brother, sister, there's no other way for you to have comfort except the cross and the blood of Jesus Christ. Holy Spirit will come only in the presence of the blood. Without the blood, you cannot have the Holy Spirit working in you. And the Holy Spirit is the only one, He is the source of your peace. இதனால சமாதானத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மட்டும்தான் கொண்டு நமக்குள்ள காரியத்தை செய்ய முடியும். த பிளட் ஆஃப் ஜீசஸ் வில் கிளென்சஸ். ஸோ த ஹோலி ஸ்பிரிட் ஹூ இஸ் டூ ஹோலி
will still dwell in us and intercede for us. You see, the Holy Spirit is such a wonderful person. He is staying in us to intercede for you, to talk on behalf of you, just like an advocate. Parishuddha Venerable or Miga or Saranda or Armiana or Nabur, our Messiah of Gulla, thank you, Ungulka, Parnaja Vikra, Ungulka, Parinda Pesarari. Yadikina, for peace with God and men, Apo, Andrade Sita Ungulke, will gain a training, Arendu Kurin. Today, if you see the idea that Satan is trying, you see, many people turning and talking about peace. Okay, United Nations is talking about peace. NATO, National Atlantic Organization is talking about peace. All the other organizations are all talking about peace. They are having so many big meetings. But end of the day, if you notice, more and more war is coming. I am not against such meeting, but what am I trying to tell is, it will not happen. You see, today, whatever God gives, devil always will duplicate. I will tell it, if God will give you peace, the devil will give you a duplicate peace. இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார்னா பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமா பிசாசு என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு போலியான ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து பேசும். ஸோ நீங்க நினைச்சுக்கீங்க அந்த போலியான சமாதானம் உண்மை நினைச்சுக்கீங்க, தட் இஸ் வேர் வி பிகம் அ அன்பிலீவிங் பிலீவர். பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டிசர்ன் பிட்வீன் த ரைட் ஒன் அண்ட் த ராங் ஒன் பிகாஸ் யூ ஆர் நாட் ஷுர் விச் ஒன் இஸ் த ரைட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ சே காட், people will say this God is same as this, that God is same as this God, and all God is the same. See, that is how the devil speaks. It always brings a duplicate in the original matter that God gives. Today, that's why I want to say, if people are talking about peace and if they are not filled with the Holy Spirit and if they are not men of peace and women of peace, I think they are a duplicate. Okay, let me make put it very clear. இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு மனுஷி சமாதானத்தை குறித்து பேசிக்கொண்டு அவங்களுக்கு பரிசுத்தாவை நிரப்பப்படாமல் இருக்கிற ஒரு ஜனமாக இருப்பாங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக ஒரு போலியான அவங்க உண்மையாக ஒரு போலியான சமாதானத்தை தான் அவங்கள்ட்ட பேசிக்கொண்டிருக்காங்க. தே கேன் ரன் அ பிக் ஆர்கனைசேஷன், தே கேன் இவன் ரன் அ சர்ச், தே கேன் இவன் ரன் எனிதிங், பட் ஐ டெல் யூ இட் இஸ் நாட் ரியல். அண்ட் டெவல் ஸ்ட்ராட்டஜி ஆல்வேஸ், வென் காட் மேக் சம்திங் ரியல், டெவல் வில் மேக் அ டூப்ளிகேட். ஓகே, வில் நாட் டாக் அபவுட் தட். ஓகே, so we as God's children must be able to discern the truth and the deception. We must be able. If you do not have peace, you cannot give peace to anyone. மலை கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே உங்களுக்கே சமாதானம் இல்லைனா நீங்க மற்றவங்களுக்கு எப்படி சமாதானம் கொடுக்க போறீங்க? This is a question. Look at, I want to take you to one more scripture in John chapter 14 verse 27. Look at this John. This John is talking about the peace that he has inside him that is giving away. I read it for you. John 14:27. Peace I give with you. My peace I give to you. For not as the world gives, do I give to you. But let not your heart be troubled, neither let them be afraid. Therefore, since we have been justified by faith, we have the peace through God our Lord Jesus Christ. சமாதானத்தை வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓகே, குட். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. வழங்கிருச்சா உங்களுக்கு? உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, பயப்படாமல் இருப்பதாக. கண்டினியூ ரீடிங். இயேசு கிறிஸ்து கூட, since therefore, next verse, continue reading. Since therefore, நான் கோவேன் என்றும் திரும்பி உங்கள் இடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் பிதாவின் இடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷம். 27 through Jesus Christ. So, Yesu Christu moolamaga ungalku samadhanam varum. Yesu Christu moolamaga ungalku, therefore, since we have been justified by faith, that we have peace with God through our Lord Jesus Christ. So,
That is the verse God was trying to tell, John is trying to tell to you. John is trying to tell, he is giving his speech. Today, this is my question, this is one thing I want to ask you. Can you say, I give my peace to you? Can you? சொல்ல முடியுமா இன்னைக்கு என் சமாதானத்தை உங்கள இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லி சமாதானம் யோவானுக்குள்ள அவ்வளோ இருந்ததுனால தான் அவர் என்ன செய்யறாரு அவரோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு யோவான் புத்தகத்தில் எழுதுறாரு. இன்னைக்கு நீங்களும் அப்படி தான் சொல்லணும், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்க இன்னைக்கு ஆளுங்களை நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் சமாதானம் சொல்ல மாட்டோம், ஓகே ஹலோ சொல்ல மாட்டோம், இல்லைன்னா வேற ஏதாவது பட் எவர் வேர்ட் அண்ட் யோன் யூஸ் இஸ் ஓகே. ஆனால் ஒரே வேர்ட்டாக வச்சுங்க எல்லாரும் சொல்ல மாட்டோம். ஏன் அங்கே உள்ளுக்கு இல்லை, உள்ளுக்கு இல்லாததை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? So, if you don't have inside you cannot give. Holy Spirit brings by intercession and praying in tongues. You can notice this in Hebrews chapter 5:7-25. I read it, don't need to read it in Tamil. Wherefore it is able to save them to the uttermost that comes unto God by him, seeing and ever living to make intercession for them. You see, look, Holy Spirit makes intercession in groanings. You can see, look that in Romans chapter 8 verse 26 and 27. Likewise, the Spirit that helpeth our infirmities, for we know not that we should pray or to, but Spirit himself maketh intercession for us with groaning which cannot be uttered, which cannot be uttered. So today what am I trying to tell is, you need the peace will develop when you start allowing the Holy Spirit to pray within you. Okay? Okay, some people say, you're thinking that you are the one who is speaking in tongues. Actually, no. It is the Holy Spirit who is groaning from within you and makes you to develop the peace inside you through the groaning of the word of tongues. So today, that is why we need the gift of tongues. Today, if you are a son of God, a child of God, you have the ability or gift of tongues, most of you will have. If it doesn't have, it's okay. I encourage you, allow the Holy Spirit to speak in tongues through your body, mortal body, so that these tongues will be communicating to God to create peace in your life. So that is why if you look at Paul. Paul, this is what written by the scholars. Paul was approximately was praying in tongues about 3 to 5 hours a day. Apostle Paul, I'm talking. Apostle Paul, you know, in the Bible, he said that he was praying for 3 hours to 5 hours. But he was praying for the church. Okay. So look at how important it is to speak in tongues. Okay, evlo mukkiyam paranga aniya bhashayila neenga pesa. Today the world is still searching for peace without the Holy Spirit. Idha prachana. Ini moolu ulagam samadhanam pathi pesindhu edillama parishuthavai illama. So that is why we are not seeing a good result. Adha nalla oru vetriyana oru result paaka mudiyala. Yen? Because parishuthavai illama anga samadhanam varadhu. அந்நிய பாசை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அந்த சமாதானத்தை பெருக்கிறதுக்கு, அந்த சமாதானத்தை அதிகமாக்குறதுக்கு. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த சமாதானத்தை ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். ஓகே, லெட் மீ கோ டு செகண்ட் பாயிண்ட். என்ன காரியம் உங்களுக்கு தேவை? வாட் இஸ் நெசசரி டு ரிசீவ் பீஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட்? வாட் இஸ் நெசசரி? வாட் இஸ் யோர் பார்ட்? வாட் இஸ் மை பார்ட் ஃபார் அஸ் டு ரிசீவ் த பீஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட்? யூ சி, ஐ ஹவ் டோல்ட் யூ, யூ கேனாட் ஒர்க் அவுட் பீஸ். Peace must be given by the Holy Spirit. But what is our contribution or our participation in getting peace? Okay, Galatians 5, 22-23. Okay, if you say the fruit of the Spirit is love, joy and peace. Abide in the Holy Spirit, in trusting and maintaining the presence upon us. நம்மளுடைய பாவம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம சமாதானத்தை நம்ம சொந்தோட பலத்தில் நம்ம அதை வந்து பிடிச்சு உருவாக்க முடியாது. அது வந்து நம்ம செஞ்சு அடைய முடியாது. அது நம்ம சுயல் இல்லை, அது பரிசுத்தவர் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் நம்மளுடைய பங்கு என்ன? நம்மளுடைய பங்கு என்ன? இந்த காரியத்தை சமாதானம் பரிசுத்தாவை நமக்குள்ளே நடப்புறதுக்கு நம்மளோட பங்கு என்ன?
நம்மளோட பங்கு என்னன்னா ஆவியானவருக்குள்ள நீங்க நம்பி அவருடைய பிரசன்னத்துல மூழ்கி இருக்கணும். So that's what I'm trying to tell. Abide in the Holy Spirit, trusting and maintaining in His presence. Okay, number one, trusting in the Holy Spirit. You know, many people don't trust in the Holy Spirit. They trust in money, they trust in the education, they trust in the church, they trust in their physical ability, they trust in their memory power, they trust in something else, but not the Holy Spirit. When things are not working the way it's supposed to work, where is your trust is based on? Today this is what I want to ask. Isaiah chapter 26 verse 3 to 4 says, Thou will keep his way in perfect peace, whose mind is stay on this, because they trusted in thee. See, because Isaiah trusted in the Lord, he had perfect peace. So today I want to encourage you, trust in God in difficult situations. Today your situation may be worse. I may not even be able to explain how bad your situation is. Your relationship, your family, your home, your education, whatever it may be, trust in the Lord. Trust in the Lord. Believe that the Holy Spirit is going to help you. Tell the Holy Spirit, I know you will not let me down. You will somehow fix me. I trust in you. Tell the Holy Spirit. Keep telling that to the Holy Ghost. Keep telling it. நான் என்ன உச்சரப்படுத்துறேன்னா, நீங்க பரிசுத்தாவேன நீங்க நம்ப கற்றுக்கொள்ளணும். ஐசியா 26 அதிகாரம் 3-4 வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, அவர் ஐசியா சொல்லுகிறாரு, அவர் வந்து பூர்ண சமாதானத்துல அவர் இருக்காங்க. ஏன்னா அவரு பரிசுத்தாவேன நம்பி இருக்கிறபடி இல்லை. இன்னைக்கு பரிசுத்தாவேன நீங்க நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ண சமாதானம் கட்டாயம் வரும். நீங்க என்ன தெரியுமா சொன்ன உங்க சூழ்நிலையில, ஆண்டவரே என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் பரிசுத்தா வேண்டவரே நீங்க எப்படியும் நீங்க பாத்துக்குவீங்க, நீங்க எப்படியும் எல்லாரும் செஞ்சு முடிப்பீங்க, இது எப்படியும் நீங்க பாத்துக்குவீங்க, எப்படி பாப்பீங்கன்னு தெரியல, ஆனா நீங்க முடிப்பீங்கன்னு சொல்லி நீங்க பரிசுத்தாவை பேசணும். நம்புறது வந்து சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செட் பண்ணி முடிப்பீங்க. ஆண்டவரே ஐ நோ யூ ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் வித் மீ, யூ ஆர் நாட் ஃபாசிங் ஹிம், பட் யூ ஆர் டெல்லிங் யுவர் ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் தி ஹோலி ஸ்பிரிட். ஓகே, திஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். ஓகே, ஐசாயா 26 வெர்ஸ் 3, கேன் ஐ ஹியர் வித் தமிழ்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவரை பூரண சொல்லுங்க, பூரண சமாதானம் அப்படின்னா கொஞ்சம் சமாதானம் இல்ல, பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வார். So today if you want a complete joy, if you want a perfect joy, you have to trust in the Holy Spirit. Number 2, you need to be in the presence of God. You need to be in the presence of God. I will read it in Acts chapter 3 verse 39. Repent ye therefore and be converted, and your sins may be blotted out, where the times of refreshing shall come upon, shall come from the presence of the Lord. Refreshing comes from the presence of God. So today you need to be filled in the presence. As I told you just now, that the water must be above your head, and the Holy Spirit must take you. So the presence must be around you. When you go any place, can you sense the presence with you? நீங்க எங்க போனாலும் தேவ பிரசன்னத்தை உங்களால உணர முடியுதா? நீ உங்களுக்கே ரூம் வீட்டை ஓட்டு போறது வேலை இடத்துக்கு போறதுக்கு முன்பாய் உங்க வெளியே ப்ரேயர் ரூம்ல இருந்து வெளியாகும் போது உங்களுக்கு அந்த பிரசன்ஸ் ஃபீல் பண்ணுதா? கேள்வி, can you feel the presence of God beside you? Oh, you are feeling, oh my God, not another day. Why I wake up? I better die, I go to heaven. Is that, that's the kind of feeling that you're having? A son, a daughter, children, saints, you are, this is a time for you to change. You must be filled in the presence of God. Until and unless you are not filled in the presence of God, don't go, come out of the prayer room. Say, God, I'm not sensing you, I'm not feeling you. No, we are not living based on feeling, but I'm telling you, you can know the presence of God. Even though sometimes you cannot, I'm not telling you a goosebump like that, no. I'm telling you, you know that the Holy Spirit is working with you. You will know. It is not about sense, it's not about feeling, it's about knowing. So you can know the presence of God with you. So ask God, be eager for such thing. Be eager for that kind of presence to come upon your life. We are so much eager into the worldly things, but we are not eager into the spiritual stuff. And that is something that we are missing today. So I want you to be first trusting in the Holy Spirit. Second one, to be filled in the presence of God. These are your part for the Holy Spirit to work peace in you. ஓ நம்மளுடைய பாகம் என்னன்னா என்ன செய்யணும்னா பரிசுத்தாவினை நம்பி அவருடைய பிரசன்னத்தை நிரம்பி இருக்கிறதா நம்மளோட பாகம். ஓகே, லெட் மீ கோ டு த
I got two more points, short points. I'm finishing. How to communicate peace biblically? Okay, today, all this while we already know what is peace, who gives peace, how peace comes, how a man of peace should look like, woman of peace should look like, what is our contribution, all that we learned. That is all theory. Now I'm coming to practical part. சமாதானம் என்ன என்ன சமாதானம் யாரு கொடுப்பா சமாதானக்காரன் சமாதானக்காரி எப்படி இருப்பாங்க சமாதானம் காரணக்காரியா இருக்கிறதுக்கு நம்மளுடைய பார்க்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வந்து தியரி. ஓகே, இப்போ வந்து நடைமுறை பிராக்டிக்கலுக்கு நான் வரேன். ஓகே, நடைமுறை பிராக்டிக்கல் திஸ் இஸ் தி க்வெஸ்சன், ஹவு டு கம்யூனிகேட் பீஸ் பிப்ளிக்கலி. அப்படின்னா இந்த சமாதானத்தை பைபிள் மூலம் பைபிள் ரீதியில எப்படி நம்ம ஒரு ஆளுக்கு அறிவிக்கிறது, இதான். ஓகே, மேத்யூ சாப்டர் 10 வெர்ஸ் 13, மத்தேயு 10 அதிகாரம் 13 வசனம். ஓகே, இஃப் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் மெசேஜ் த டாப் இஸ் ஓகே, பட் ஃப்ரம் நவ் ஐ ஜஸ்ட் டூ மோர் பாயிண்ட்ஸ் யூ மஸ்ட் நோ திஸ் ஃபார் டுடே. மேத்யூ சாப்டர் 10 வெர்ஸ் 37, திஸ் இஸ் ஜீசஸ் டாக்கிங், திஸ் இஸ் ஜீசஸ் டாக்கிங் அண்ட் ஜீசஸ் டெல்லிங் டு ஹிஸ் டிசைபிள்ஸ் அண்ட் த பீப்பிள், ஈ அண்ட் இஃப் த ஹவுஸ் பி வர்தி லெட் யோர் பீஸ் பி அப்பான் ஹிம், பட் இஃப் இட் இஸ் நாட் வர்தி let your peace return to you. Read from verse 12. Let me read from verse 12 in the month. When you enter into a house, ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள். ஓ மை காட் பிரதர், வாழ்த்துங்கள் 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 வாழ்த்துங்கள். நான் இயேசுக்கு சொல்றேன், நான் சொல்ல வாழ்த்துங்கள். ஓகே, thank you. Wish. Okay. One more. அந்த வீடு அந்த வீடு பாத்திரமா இருந்தா, அந்த வீட்டுல சமாதானக்காரர் இருந்தா பாத்திரமா இருந்தாங்க. நீங்க கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரும். அப்புறம் அபாத்திரமா இருந்தா நீங்க கூறுற சமாதானம் திருப்பி வந்து, இஃப் தி பர்சன் தேர் இஸ் நோ மேன் ஆஃப் பீஸ் வுமன் ஆஃப் பீஸ் இன் திஸ் ஹவுஸ், தி பீஸ் தட் யூ சென்ட் வில் கம் பேக் டு யூ. ஓகே, டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, டு நாட் பீ ஷை, டு நாட் பீ அஷேம் டு சே ஷாலோம். ஓ, ஈவன் யூ வாண்ட் டு சே வாட் எவர் வேர்ட் இன் தமிழ் பீப்பிள், தே வாண்ட் டு விஷ் இன் சோஸ்திரம், சம் பீப்பிள் தே வாண்ட் டு விஷ் பிரேஸ் பீ டு தி லார்ட், வாட் எவர் யூ வாண்ட் டு சே, பட் டு நாட் பீ ஷை டு சே இட். Do not be shy to say it practically, because this is a secret. You must understand the word must be released and the word must be received by another person. But if there is no man of peace, there is no woman of peace, the word that you send will come back. Either way, remember, when you send, and you send, it is going to be a blessing to you. If the person receives, he will send you back another shalom. If the person does not receive, whatever you have sent also will come back to you. Either way, you are not losing. Because why? You are always winning by saying shalom. Or by saying praise to be the Lord. So I want to encourage all of you. Let's keep a single word. I understand. I'm not a Bible theologian. I am only depending on the Holy Spirit for this. But let's keep it in a simple form. Just one word that everyone can follow. They never say shalom. That's it. So we must be bold to tell, to shalom to anyone who's in the Lord when you meet them. You must say it. You must say it. This is how practically you must convey the peace. Jude chapter 1 verse 20-21 I read. But ye, beloved, build up yourself in most holy faith, praying in the Holy Ghost. Okay, and verse 22-21. Keep yourself in the love of God, looking for mercy for Lord Jesus Christ unto eternal life. Verse 22, and of some have compassion and making a different. Okay, what Jude is telling in Jude chapter 1 verse 20, 21 and 22. He's trying to tell, build up yourself. You know, to say shalom is not something you don't know. All Christians knows, all churches knows, all pastors knows, but at times you feel shy, or it has been forgotten, or you feel it is something out of your normal. Today what is trying to tell, build yourself. You need to build on this foundation of giving peace. If you are giving peace,
to others and people are giving peace to you, only then you qualify to inherit the land. I'm telling you again and again. இன்னைக்கு உங்க உங்களுடைய உங்களை வந்து நீங்க என்ன செய்யணும், நீங்க கட்டணும். அதான் ஜூட் 1:20-21 சொன்ன சொன்னா பில்ட் அப் யுவர் செல்ஃப், உங்களை கட்டும்படி ஆண்டவர் சொல்றார். கேன் ஐ ஹியர் ஃப்ரம் தமிழ்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா விசுவாசத்தின் விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு போதும். Thank you. So this is what the word I want to do. உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும். நீங்க உறுதிப்படுத்தணும் உங்களை. Okay? வீக் ஆக கூடாது. Okay? I'm not comparing to anyone. I don't know. Other religious people can would have said some other way. I don't care. But this is what the Bible says. I'm preaching what the Bible says and what the Holy Spirit says. We have nothing to be embarrassed about. We got to build yourself. உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரோமர் ஆண்டரே பாருங்க, எதுக்கு நீங்க சமாதானம் சொல்றீங்கன்னா, யூ நோ வை காட் இஸ் டெல்லிங் யூ மஸ்ட் சே ஷாலோம் டு பீப்புள் இன் ரோமன்ஸ் சாப்டர் 4:19. லெட் அஸ் தேர்ஃபோர் ஃபாலோ ஆஃப்டர் த திங்ஸ் விச் மேக்கிங் ஃபார் பீஸ் அண்ட் த திங்ஸ் வேர் இன் ஒன் மே எடிஃபை அனதர். ஸோ த ரீசன் பீங் இஸ் வி வாண்ட் டு எடிஃபை ஒன் அனதர். புரிந்து கொள்ளுங்க, எதுக்கு நீங்க ஷாலோம் சொல்றீங்கன்னா, சும்மா ஷாலோம் ஷாலோம் அப்படி இல்லை. நாட் டு சே ஜஸ்ட் ஷாலோம் ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு சே சம்படி ஆஸ் யூ டு சே நோ. யூ மஸ்ட் சே இட் வித் ஹார்ட் நோயிங் தட் யூ வாண்ட் டு எடிஃபை யுவர் பிரதர். வென் யூ சே ஷாலோம் டு பீப்பிள், யூ மஸ்ட் ஹேவ் த டிசையர் ஃப்ரம் யூர் ஹார்ட் தட் யூ வாண்ட் டு பிளஸ் யுவர் பிரதர், யூ வாண்ட் டு மேக் ஹிம் பெட்டர். தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். யூ மஸ்ட் ஃபீல் தட் ஃப்ரம் யுவர் ஹார்ட், நாட் சே ஷாலோம் அண்ட் ஃபைட்டிங் த நெக்ஸ்ட் மினிட். நோ, யூ மஸ்ட் மீன் is it that you are saying. நீங்களுக்கு நீங்க சலம் சொல்லும்போது அந்த மனுஷனை நான் ஆசீர்வதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க அதை சொல்லணும். அந்த மனுஷனை நீங்க என்ன உருவாக்கணும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு பார்க்கணும்ன்ற ஒரு ஆசையோடு நீங்க சலம் சொல்லணும். சும்மா சலம் சொல்லிட்டு சண்டை போடுறது இல்லை. ஓகே, அதனால தான் இன்னைக்கு பாருங்க, சர்ச் ரிச்சுவல் ஆயிடுச்சு, சர்ச் வந்து ஒரு மத சடங்காச்சாரம் ஆயிடுச்சு. அந்த உண்மையான அதை கட்டணும், அதை எழுப்பணும், அதை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற காரியம் இல்லை. அதனால தான் ஆவியானவர் அங்கே அந்த இடத்துல அசை வர முடியல. வணங்குதா உங்களுக்கு புரியுச்சா? ஓகே, த லாஸ்ட் பாயிண்ட், கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், ஹவு பீஸ் ஆஃப் காட் அசோசியேட்டட் வித் இன்ஹெரிட்டிங் த லேண்ட். ஓகே, டுடே என்னோட கடைசி குறிப்பு, எப்படி இந்த சமாதானம் பூமியை சுதந்திரிக்கிறதுக்கும் சம்மந்தப்படுதுன்னு சொல்லி நான் கடைசி குறிப்போடு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, டுடே மெனி ஆஃப் யூ வில் சே ஐ எம் அ ராயல் ப்ரீசூட், ஐ எம் அ கிங், ராயல் ஜென்ரேஷன், ஹோலி ப்ரீசூட், ஐ எம் காட் சன். And you can say whatever you want to say, but when it comes to reality, you are still struggling and suffering. I am not saying all, but this is how some, okay, maybe 50%, 60%, or maybe even 70%, even me, at times, we find we are in this problem, okay? If you are talking about it, we are talking about the Raja, 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 the real situation, one is still struggling. நான் உங்கள சொல்ல என்ன சொல்கிறேன், ஒரு சில ஜனங்கள் நான் சொல்கிறேன் இப்படி இருக்காங்க எல்லாரும் இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் எடுத்து ஆண்டவர் பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 37:11, சாம் சாப்டர் 37:11, இஸ் திஸ் சாம் சாப்டர் 37:11, பட் த மீக் ஷல் இன்ஹெரிட் தி எர்த் அண்ட் தே ஷல் டிலைட் தெம்செல்ஃப் இன் தி அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ். வாசிங்க, மிகுந்த சமாதானத்தினால் மகள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். அறிவிக்கிற ஜனமா இருந்தாலே போதும், பூமியை நீங்க சுதந்திரிச்சிடலாம். அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, நீங்க நீங்க உங்க கேள்வி ஆன்சர் பண்ணணும். அதனால தான் நீங்க பாப்பீங்க சொல்லுவீங்க, பிரதர் அவன் வந்து வேற மதத்துக்காரன், ஆனா வந்து அவன் எப்படி இன்னும் ஆசிரியம் பெற்றுக்கிட்டே இருக்கான் நிறையா அப்படின்னு. ஏன்னா அவன் சாந்தத்தை அறிவிக்கிறான். புரியுதோ? யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம் யூ மே ஹேவ் திஸ் க்வெஸ்சன், ஹவ் கம் ஆர் தீஸ் நாட் பிலீவர்ஸ், தே ஆர் நாட் ஈவன் சம்டைம் பிலீவ் காட், பட் God is still blessing them again. And some people saying devil is blessing them. I tell you brother, this is a Bible principle. If you are giving peace to people,
you will inherit the land. That is so simple. There's nothing too scientific or too biblical behind that. Nothing. As long you want to give peace to people, God will make you the owner of the land. This is what I want to encourage you. Okay, you might be saying to me, why must I tell with my mouth? Should I keep in my heart and say, okay, Shalom with my heart, I don't need to confess it anymore. Okay, look, I want to take you to the book of Genesis chapter 1 verse 2. And the earth was without form, white, darkness was upon the face of the deep, and the Spirit of the Lord was moving upon the face of the water. And God said, let there be light. Okay, look, the Spirit of the Lord was upon the water, but it was for billions of years probably, but there the Spirit of God was waiting for a word from God to say, let there be light. So the confession with the Spirit makes the work. So nanna or sola varna parunga aadiyagam onna adha rendu vasathukku pathina bhoomi ulukin meerulama irundhu deva aaviyana jalathume asaivil kondundar neenga paapinga appuram kartha sola velicham unda kadavudhu aaviyanavare billion kanakana varsham andha edathil irundhalum kuda aandavar velicham unda kadavudhu solraaru kaathirundhar appo enna na sola varana aaviyanavarum andha vaartha arikiyum rendu seithaadha andha vela nadakkum so adhukku dhaan ungala dhairiyama உங்களை புல்பாக் பண்ணி ஷாலோம்னு சொல்லி சமாதானத்தை ஜனங்களுக்கு அறிவிங்க. அப்படி உங்களுக்கு ஷாலோம் பிடிக்கல, உங்களுக்கு வேறு ஏதாவது வாட் போகப்படுது, அதையாவது பாய்ங்கப்பா. என்ன ஒரு சொன்னால், ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரொமோட் எனி வேர்ட், ஐ எம் நாட், பட் ஐ எம் சேயிங் யூ மஸ்ட் பி அ பர்சன் ஃபார் கிவிங் பீஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, தட் இஸ் வாட் த ஹோல் மெசேஜ் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஐ எம் கன்க்ளூடிங், ஐ முடிக்கிறேன். இன் கன்க்ளூஷன், ஐ எம் கன்க்ளூடிங் எவ்ரி திங். The kingdom of God is not a matter of meat and drink, but it's about righteousness and peace and joy in the Holy Spirit. Okay, so the deva rajyam anadhu pusippum kudippum alla, samadhanamum neediyum parisutha avanudaiya saandathile adangapattirukku. Inikku enna ungalukku solrana, inikku ungalukku indha saandham ungalukku kattayam vendum. We need the peace, we need the peace in the Holy Spirit. Vaasini Romans 14:17. Romans chapter 14 verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும், நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும், நீதியும் சமாதானமும். சோ இன்னைக்கு எங்களுக்கு சாந்தத்தை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். தேவ ராஜ்யத்தில் இருக்க ஜனமே தேவன் எதிர்பார்க்கிறார். Violence is associated with poor relationship with God. Okay, you can notice this. Wherever there is violence, that is a sign, a clear sign of the person not in relation with the Creator. Violence is another. It is very interesting. I see some religions are talking about peace, and yet they are fighting. So I cannot understand them. But God is saying, if you are in perfect relationship with God, you will not go unto violence. பாருங்க, சமாதானத்தை சொல்லிக்கொண்டு ஆனால் மதத்தின் பேரை சொல்லிக்கொண்டு சண்டை போடுறாங்க, புரியல. ஆனால் என்ன பண்ண சொல்ல வரேன்னா, நீங்கள் உண்மை ஆண்டரோடு நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா, நீங்கள் சமாதானத்தை ஆண்டரோடு இணைஞ்சிங்க, சமாதானத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க. ஓகே, சண்டைக்கு நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க. த கல்ச்சர் ஆஃப் கிவிங் ஷாலோம் வாஸ் லாஸ்ட் அமாங் த காட்லி சென்ஸ் சின்ஸ் 2000 இயர்ஸ் after death of Jesus Christ by a Roman king Nero. So Roman and Raja and Kaga ungalukku theriyum thirusabha migum vallamaiya aasirvadikkapattirundhadanaala indha Nero Raja 2200 varsham Jesus Christ udaiya maranathukku purpadu ella kristavanaiyum pidichi siluvaiyila sila varshala thalaiyila thonga vittaaru. Oru sila andha singa kevil appadi uyiroda appadi singa saapichu, oru sila appadi andha kodikira yanaiyila appadi thalli vittaanga. Edukna indha culture la ponom appdinu solli. இன்னைக்கு டுடே ரிவைவல் சிம்பிளி மீன்ஸ் வி ஆர் கெட்டிங் பேக் த ஒரிஜினல் ப்ராக்டிஸ் ஆஃப் அப்போஸ்தலிக் சர்ச் இன் மலேசியா டுடே. இன்னைக்கு எழுப்புதல்னா என்ன உங்களுக்கு புரியணும். எல்லாரும் சொல்லுவாங்க எழுப்புதல் தங்கத்தில் பேசி அற்புதம் செய்கிறதுல எழுப்புதல். எழுப்புதல் சொன்னால் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் இருக்கிற அதோடைய ப்ராக்டிஸ் அவங்க நம்ம என்ன செஞ்சுட்டு வந்தாங்களோ அதை திருப்பியும் செஞ்சு ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை மாதிரி மாறுறது தான்
நிரூபித்தது. இன்னைக்கு இதுதான் கர்த்தர் மலேசியாவுக்கு கர்த்தர் வரும்போகிறார். ப்ரேயிங் டுகெதர் ஹேவிங் அ சிங்கிள் அஜெண்டா ஆஃப் காட் டு பி டன் ஃபார் மலேசியா. ஒன்று சேர்ந்து ஜபிக்கிறது, அது மட்டும் இல்லை ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிறது, அதுதான் ரிவைவல். தட் இஸ் ஆல் ரிவைவல் இஸ் ஆல் அபவுட் வித்வுட் அ மைன் ஆஃப் பீஸ். அப்படின்னா ஒரு சமாதானக்காரன் இல்லாமல், சமாதானக்காரி இல்லாமல் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிரிங் ரிவைவல் டு த லேண்ட் ஆஃப் மலேசியா. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இட்ஸ் அ கீ பாயிண்ட் ஐ வாண்டட். நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், இந்த ப்ரோக்ராம் செய்கிறேன், அந்த ப்ரோக்ராம் செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். நீங்கள் எந்த ப்ரோக்ராமே செஞ்சாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ப்ரோக்ராத்துக்குள்ளே அவரு அவரோட எஜெண்டாவா இல்லைன்னா நம்ம சும்மா வந்து ஒரு நம்பி பேசணும். புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரே அந்த காரியத்தை என்கவர் பண்ணி செஞ்சார்னா தான் அந்த காரியத்தை நீங்கள் வெற்றி பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் செய்கிறோம், நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம், ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவில் அந்த காரியத்தில் இணைஞ்சு செய்கிறாரா கேள்வி. இட்ஸ் அ கொஸ்டின் டு ஆஸ். நம்ம நம்பி பேசக்கூடாது. வி ஷுட் நாட் we can do many programs, many activities, but if the Holy Spirit is not the one who runs it, we become like a clown. We become like a clown or an entertainer. I heard from some preachers saying you'll become an entertainer. வேடிக்க பொருளாயிருவோம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்கள் ஸ்கில்லை வச்சு நம்ம வேடிக்கை காட்டின நாட்கள் போது we don't want to show our skill to people and making people like, people say, oh, pastor preach a wonderful message, oh, they sing a wonderful song, oh, that is just a show. It's like a drama. That's why you see in churches after 3 hours, 1 hour after preaching, and they say okay, bye bye, they go back to the world. Because why? There is no conviction of the Holy Spirit. Okay, and I'm finishing with this Matthew chapter 8 verse 4. Whosoever therefore shall humble himself like a little child, he is the greatest in the kingdom of God. Matthew 18:4 வாசிங்க பார்ப்போம். ஆகையால் இந்த பிள்ளையை போல, இந்த பிள்ளையை போல, சின்ன பிள்ளையை போல, இந்த பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் டு ஆல் ஆஃப் யூ. யூ ஹேவ் டு ஹம்பிள் அவர் செல்ஃப். ஐ நீட் டு ஹம்பிள் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஆல் ஆஃப் யூ ஹேஸ் டு ஹம்பிள் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். லெட்ஸ் பிகம் லைக் சம் சில்ட்ரன். சே காட், வாட் எவர் யூ ஆர் டெல்லிங், ஐம் கோயிங் டு லிசன். ஐம் கோயிங் டு பி அ மேன் ஆஃப் பீஸ். ஐம் கோயிங் டு பி அ வுமன் ஆஃப் பீஸ். ஐம் கோயிங் டு ஸ்பீக் இன் டங்ஸ். ஐம் கோயிங் டு சே பிரிங் த ப்ராக்டிஸ் ஆஃப் அ பாசிட்டிவ் மூவ் இன் மை லைஃப் ஃபர்ஸ்ட். I'm not going to change other people. Change ourselves. Let's change ourselves. Automatically family will change. Automatically ministry will change. Automatically the country will change. Automatically everything will change. With that, I love you so much. Shalom. Let's make peace and let me go to say shalom or peace be to you. So this is what the message. I'm so glad that all of you are here. Those who are listening, let me pray for you before we finish. Father, I thank you. I give you praise and glory and honor. Lord, I pray that the word shalom or peace should be, Lord Father, said and should be given to everyone boldly in this entire land of Malaysia. As we are going to get into revival, the apostolic move is going to about to come. We are going to come in one accord in prayer. For those people who are watching on live right now, or those who are going to watch later, Lord, I pray for the mighty power of the Holy Spirit to touch every one of them right now in the mighty name of Jesus. Let you be the comforter. Let you comfort them as they trust in you. Lord Father, as they feel in the presence of you, let the glory of God rest upon their homes, their family, their ministry, their country, and the revival begin. I bless them, I bless them, I bless them. Father, let your revival begin in this country. In Jesus' mighty awesome name, we ask and pray. Amen. Amen. God bless you. I love you all so much. Shalom. And I hope that God will do great things. Please do not leave this message. Do something about it. Shalom. Bye-bye. God bless you.